ஓகே, இப்போ நம்ம வந்து 3D-ல இம்போர்ட் பண்ண ஃபைலை வந்து இங்கே நம்ம கொண்டு வந்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி 3D-ல வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். அதில் போயிட்டு லாக் ஃபேஸில் இதுதான் அந்த இமேஜ் சீக்வன்ஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் சீக்வன்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் PNG ஃபைல் சீக்வன்ஸாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இம்போர்ட் ஆகும்போதே இமேஜ் சீக்வன்ஸாக வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு ஸோ 3D-யை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஓகே 3D-யை கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா அந்த லாக் வந்து இங்கே இருக்குது அந்த சிஸ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கேல் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக அனிமேட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி அனிமேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆட் கொடுத்துட்டு இது எப்படி அனிமேட் ஆகுதுன்னு செக் பண்ணுறேன். ஸோ இங்கே மூவ் பண்ணிட்டு இதை லைட்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 0. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ப்ளே ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இது பின்னாடி மூவ் ஆகும்போது அந்த கீயை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, அது எங்கே பின்னாடி மூவ் ஆகுதோ, ஸோ இங்கிருந்து போகும்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட பொசிஷனும் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மூவ் பண்ணி ஓகே. ஸோ இங்கே வச்சுட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக நான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டெப்த்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ மூவ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இப்போது 50%, 0 ப்ளே ஆகுது. பட் இது வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணி இது வரைக்கும் மூவ் பண்ணிக்கலாம். இதோட அனிமேஷன் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ வந்து 0 ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அனிமேஷன் நடந்து அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வந்து வைக்கிற நம்பர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. பட் இது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர்ஸ் ப்ரெஸ் பண்ணுற இடத்துல அந்த நம்பரை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நம்பர் வந்து இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஷூட் எடுக்கும்போது நம்ம பண்ணாமல் விட்டோம். அதனால் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வேறு ஏதாவது யோசிச்சு அந்த நம்பருக்கு பதிலாக வேறு மாதிரி கொண்டு வரலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரோட்டோ பண்ணாமல் இருக்கோம். ஸோ இது போகும்போது ரோட்டோ என்ன பண்ணலாம். ஸோ அதையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.